இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தாமல் வாராகீஸ்வரர் திருக்கோவிலுக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க கோவிலுக்கு போனோம் போல வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தோம். போற வழியில பழமையான கோவிலை பார்த்த உடனேயும் தரிசனம் பண்ண போயிட்டோம். சென்னை டு காஞ்சிபுரம் போற ஹைவேஸ் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளவே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நம்ம வாகனத்துல பயணம் பண்ணும் போதே இந்த அழகிய கோவிலோட கோபுரத்தை நம்மளால தரிசிக்க முடியும். கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கோவிலோட சிறப்புகள் எண்ணற்றவை அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்தது. பெரும்பாலும் நம்ம எல்லாரும் இந்த கோவிலை கடந்துதான் காஞ்சிபுரத்துல இருக்க மற்ற பழம்பெரும் சிவாலயங்களை தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்போம். இனிமேல் வாராகீஸ்வரரையும் நாம அடிக்கடி தரிசிக்கலாம். கோவிலோட வரலாற்றை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு கோவிலையும் வலம் வரலாம். இந்த கோவில் ராகு கேது பரிகார ஸ்தலம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கோவிலுக்கு போலாம். மேலும் இந்த கோவிலோட கூகுள் மேப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேற ஏதாச்சும் விவரங்கள் வேணா கமெண்ட் பண்ணுங்க, நான் விவரங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தாமல் வாராகீஸ்வரர் திருக்கோவில் காலஹஸ்திக்கு இணையான பரிகார ஸ்தலம். மகாவிஷ்ணு வராக அவதாரத்தில் வழிபட்ட சிவன் வாழும் தலம். சரபேஸ்வரருக்கு லிங்க திருமேனி அமைந்துள்ள ஆலயம். ராகு கேது தோஷம் நீக்கும் தலம். பல்லவர், சோழர், விஜயநகர மன்னன் என பலரும் போற்றி வணங்கிய கோவில் என பல்வேறு சிறப்புகள் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தாமல் வாராகீஸ்வரர் திருக்கோவில். ஒருமுறை இரண்யாசன் என்ற அசுரன் பூமாதேவியை கடலுக்கு அடியில் கடத்தி சென்று மறைத்து வைத்தான். இந்த அசுரன் இரண்யாசி பூவின் சகோதரன் ஆவான். இரண்யாசனின் இந்த செயலால் பூமியில் வாழ்ந்த உயிர்கள் அனைத்தும் துன்பம் அடைந்தன. உலக இயக்கம் நின்று போனது. தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று பூமியை காத்தருளும்படி வேண்டி நின்றனர். இதையடுத்து மகாவிஷ்ணு வராக அவதாரம் அதாவது பன்றி அவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்று இரண்யாசனை அழித்து பூமாதேவியை மீட்டு கொண்டு வந்தார். அசுரனை அழித்த பின்னரும் வராகரின் ஆவேசம் அடங்கவில்லை. இதையடுத்து அவர் கடலை கலக்கி கொண்டிருந்தார். இதனால் கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் அனைத்தும் துன்பம் அடைந்தன. இதனை கண்ட முனிவர்களும் தேவர்களும் மகாவிஷ்ணுவின் கோபத்தை கட்டுப்படுத்தும்படி சிவபெருமானை வேண்டினர். சிவபெருமான் வேடன் வடிவில் தோன்றி வராக அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணுவுடன் மோதினார். வராகத்தின் கொம்பை உடைத்து அவற்றை தனது அணிகலனாக ஆக்கி கொண்டார். இதற்கு பிறகு வராக உருவில் இருந்த திருமாலின் கோபம் தணிந்தது. பின்னர் திருமால் சிவபெருமானை வழிபட்டு வேடன் வடிவில் தோன்றி வராகனை வீழ்த்தி அதன் கொம்புகளை உடைத்து அவற்றை தனது அணிகலன் ஆக்கினார். பின்னர் திருமால் இத்தல சிவபெருமானை வழிபட்ட பேறு பெற்றார் என்று காஞ்சி புராணம் கூறுகிறது. வராக அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணு சிவபெருமானை வணங்கி வழிபட்டதால் இத்தல இறைவன் வராகீஸ்வரர் என்றும் பன்றீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த வரலாறு நிகழ்ந்த இடம் தாமல் என்ற திருத்தலமாகும். இத்தலம் எவ்வளவு தொன்மை சிறப்பு வாய்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். பல்லவர்கள், சோழர்கள், ராஷ்டிர கூடர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் என பல்வேறு மன்னர்களும் போற்றி வழிபட்ட திருக்கோவிலாக தாமல் சிவாலயம் திகழ்கின்றது. மன்னர்கள் காலத்திலேயே இவ்வூர் பல்வேறு போர்களை சந்தித்ததை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. தாமல் என்ற பெயர் 3 சிம்மவர்மனின் செப்பேட்டில் 1556 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்ட சோழ மண்டல தாமல் கோட்டத்தில் தாமர் நாட்டு தாமநல்லூர் என பழங்கால கல்வெட்டு குறிப்பிடுகிறது. தாமல் என்பதற்கு தடாகம் அல்லது குளம் என்று பொருள் கொள்ளலாம். இந்த ஊரில் மிகப்பெரிய பல்லவர் காலத்து ஏரி இருப்பது இதனை உறுதி செய்கின்றது. புறநானூற்றில் தாமல் பற்றிய குறிப்பு காணப்படுகின்றது. நலங்கிள்ளியின் சகோதரர் மாவளத்தான் பற்றி தாமலை சேர்ந்த தமப்ப கண்ணனார் என்ற புலவர் இயற்றிய பாடல் வாயிலாக தாமலை பற்றி அறிய முடிகின்றது. இக்கோவிலின் அமைப்பு 35 மீட்டர் நீளமும் 30 மீட்டர் அகலமும் கொண்டு இவ்வாலயம் அமைந்துள்ளது.
ஆலயத்தினை ஒட்டி அழகிய திருக்குளம் உள்ளது. மேற்கு நோக்கிய ஏழு நிலை ராஜகோபுரம் அண்மையில் திருப்பணியின் போது அடியார்களால் எழுப்பப்பட்டுள்ளது. பல்லவர், சோழர், ராஷ்டிரகூடர், பாண்டியர், விஜயநகர மன்னர்கள் என அனைத்து மன்னர்களின் கலைப்பாணியும் இக்கோவிலில் காணப்படுகிறது. மாசி மாத ரத சப்தமி அன்று மகத்தன்றும் மாலை வேளையில் இத்தல இறைவனை சூரியன் தன் ஒளிக்கதிர்களால் தழுவி வழிபடுவது தனிச்சிறப்பு. சரபேஸ்வரருக்கு லிங்க திருமேனி இத்தலத்தில் அமைந்துள்ளது. 108 லிங்கம் அமைந்துள்ளதும் காலஹஸ்திக்கு இணையான பரிகார தலமாக விளங்குவதும் இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும். பிரதோஷம், கிருத்திகை, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகேது பூஜை, அஷ்டமி பூஜை, மகா சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம் உள்ளிட்ட விழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. காலை 8 மணி முதல் முற்பகல் 11 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் ஆலய தரிசனம் செய்யலாம். ராகு கேது பரிகாரத்தை பற்றி தொடர்ச்சியாக 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் இத்தல இறைவனுக்கு 5 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் ராகு கேது தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் ராகு கேது யாக பூஜைகளில் கலந்து கொண்டால் ராகு கேது தோஷத்தில் இருந்து பூரணமாய் விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இவ்வாலயத்தின் வெளிப்புற மண்டபம் விஜயநகர மன்னர் காலம். இதன் தூண்களில் ராமர், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் ராவணன் என ராமாயண காவியங்கள் காட்சிகள் புடைப்பு சிற்பங்களாக காட்சி தருகின்றன. உன்னாழி எனும் உள்சுற்று மண்டபம் 50 தூண்களை கொண்டு சோழர் மற்றும் விஜயநகர மன்னர் பாணியில் அமைந்துள்ளது. இதில் சிவபுராண சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்களாக அமைந்துள்ளன. கருவறையில் மேற்கு முகமாய் இறைவன் வாராகீஸ்வரர் காட்சி தருகிறார். வட்ட வடிவ ஆவுடையாராக லிங்க திருமேனியில் இறைவன் ஆசை வழங்குகிறார். இவரே பன்றீசர், திருப்பன்றீஸ்வரர், திருப்பன்றீஸ்வரமுடையார், தாமலுடையார் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டவர். இன்று இவரது திருப்பெயர் வாராகீஸ்வரர் என்பதாகும். வெளிப்புற மண்டபத்தினையொட்டி தெற்கு முகமாக கௌரி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. இந்த அம்மன் திருக்கோவில் புனரமைப்பின் போது புதிதாக உருவாக்கியதாகும். எனினும் அன்னை நின்ற திருக்கோலத்தில் எழிலோடு காட்சி தந்து அருள் வழங்குகிறார். அம்மனின் எதிரே சிம்ம வாகனத்திற்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது. அன்னை சகல சம்பத்துகளையும் அள்ளி தருபவள் என்பதால் அன்னையை சம்பத் கௌரி என்றும் அன்போடு அழைக்கின்றனர். இக்கோவிலின் அருகில் கிபி 10 நூற்றாண்டைச் சேர்ந்த தாமோதர பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் 15 மற்றும் 16 நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் புனரமைக்கப்பட்ட செய்தியை வரலாறு கூறுகின்றது. இது தவிர இவ்வூரில் நரசிம்மர் பூஜித்த நரசிங்கேஸ்வரர் ஆலயம், திரௌபதியம்மன் ஆலயம், பொன்னியம்மன் ஆலயம் உள்ளிட்ட பழமையான ஆலயங்களும் அமைந்துள்ளன. இத்தலத்தை சுற்றி ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்த திருப்புட்குழி என்ற திவ்ய தேசம், திருப்பார்க்கடல், காவேரிப்பாக்கம், பஞ்சலிங்கேஸ்வரர், அம்பி சிவாலயம் உள்ளிட்ட பழமையான ஆலயங்களும் உள்ளன. இக்கோவிலோட அமைவிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வட்டத்தில் தாமல் அமைந்துள்ளது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்னைக்கு மேற்கே 83 கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திற்கு வடகிழக்கே 14 கிலோமீட்டர் தொலைவிலும் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி தாமல் அமைந்துள்ளது. இக்கோவில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட புராண ஸ்தலம் ஆகும். இத்தலம் தச அவதார ஸ்தலம், வராக அவதாரம், ராகு கேது ஸ்தலம் என பெயர் பெற்றது. இங்கு ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் உள்ளது. மேலும் இத்தலத்தில் பித்ரு தோஷம் நிவர்த்தி, சர்வதோஷம் நிவர்த்தி, கால சர்வதோஷம் நிவர்த்தி, திருமண தடை நீக்கி குழந்தை பாக்கியம் பெற்று பயனடைவர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸும் என்ன தெம்பூட்டி நிறைய பழம்பெருமை வாய்ந்த கோவில்களோட முழு விவரங்களையும் அடிக்கடி தொடர்ச்சியா உங்களை வந்தடையும். அமைதியான சூழல்ல அழகான கிராமத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கோவில முழுமையா வளம் வந்த மன திருப்தி கிடைக்கும். கோவிலுக்கு நேரா தரிசனம் பண்ண வந்தீங்கன்னா மன அமைதியே கிடைக்கும். இங்கிருந்தே சென்னை பெங்களூர் ஹைவேஸ் ரோட பார்க்க முடியுது. இன்னும் கோவிலுக்குள்ள போய் நம்ம தரிசனம் பண்ண வேண்டியிருக்கு. கோவிலோட அழகிய கட்டுமானத்தையும் இந்த வீடியோல நம்ம தரிசிக்கலாம். Thank you.
இப்ப நம்ம கோவிலுக்கு உள்ள வந்தாச்சு, உள்ளயும் வளம் வந்துடலாம். நான் கோவிலுக்குள்ள வளம் வரும்போது நிஜமாவே ஒருத்தர் உள்ள உட்கார்ந்துருக்காருன்னு பரிகார பூஜை விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. சின்ன பசங்க கூட எந்த தொந்தரவும் பண்ணாம அமைதியா உட்காந்துட்டாங்க. இங்க Thank you.
சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.